வணக்கம், என் பேர் விஜயசாரதி. நான் சர்வதேச மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர். என் பேர் முகமது இரஃபான். லாஸ்ட் 6 இயர்ஸாக நான் பேரா பேட்மிண்டன் கோச்சிங் கொடுத்துட்டு வரேன். என் பேர் ஜெகதீஷ் டில்லி. நான் வந்து இன்டர்நேஷனல் பேரா பேட்மிண்டன் பிளேயர். ஆனால் என்னதான் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றாலும் போய் கலந்துக்கிட்டு தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சதே கிடையாது. நிறைய கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். பெருசாக வந்து அதை பரிசீலனை பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போது உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனோடனே 6 மந்த்துக்குள்ளே வந்துட்டு ஒரு பணி நியமன ஆணை வந்து ஒரு கான்ட்ராக்ட் கோச் வந்து SDAT-லேருந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு. என்னோட மாணவர்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பேரா பேட்மிண்டன் எக்ஸ்பர்ட் கோச்சாக என்ன அப்பாயின் பண்ணியிருக்காங்க. என்னோட இன்டர்நேஷனல் டெபியூ வந்து 2022 நடந்துச்சு. அப்போது வந்து நான் வந்து என் வாக்கிங்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மூவ்மெண்ட் அண்ட் விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் என்னால் புது பிளேடை வந்து வாங்க முடியல. 2023 வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இப்போ வந்து 2024 உடனே வந்து ஒரு புது பிளேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் விளையாட்டு வீரராக இருந்து நான் வந்து எனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இப்போ விளையாட்டு வீரரை உருவாக்கிட்டு இருக்கும் போது எனக்கு உடனடியாக அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனப்புறம் ஒரு ப்ரைவேட் அகாடமிஸோ ஒரு ப்ரைவேட் கார்ப்பரேட்ஸ் என்ன அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக கவர்மெண்ட் மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. கோச்சிங் இல்லாதவங்களுக்கு ஒரு கோச்சிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பான்சர்ஸ் இல்லாதவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ். ஸோ எல்லா கேப்ஸும் ஃபில் பண்ணிட்டே வராங்க. என்னால் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ண முடியுது, ஹையர் லைக் ஜம்ப் நல்லா பண்ண முடியுது, அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் வந்து என் கேம் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சர்வதேச அளவிலையும் விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஒலிம்பிக் பதக்கம் கொண்டு வர்றது நான் உறுதி அளிக்கிறேன். ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த உதயநிதி சார், சிஎம் சார், ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும், உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும், அதுக்கப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் எந்த துறையை வந்து போனாலும் விளையாட்டு துறையை மட்டும் விட்டுறாதீங்க. எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம். நன்றி.